வணக்கம் நண்பா, உங்க மொபைல் இருக்கிற பர்சனல் டேட்டா நீங்க எடுத்த போட்டோ இல்லாட்டி வீடியோ பாத்தீங்கன்னா யாரும் பார்க்க கூட நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு அப்லோ இல்லைன்னா ஒரு போல்டர் லோக்க யூஸ் பண்ணி அந்த இருக்கிற டேட்டாவை பாத்தீங்கன்னா ஹைட் பண்ணி அதுக்கு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சிருப்பீங்க. வேற யாரும் பாத்துடக்கூடாது, வேற யாரும் அக்சஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு வீடியோஸே பாத்தீங்கன்னா இல்லாட்டி உங்களோட பர்சனல் டேட்டாவை பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஹைட் பண்ணி வச்சு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணி வச்சிருப்பீங்க. இது உங்களோட கம்ப்யூட்டர்ல அந்த டேட்டா இல்லாட்டி நீங்க கம்ப்யூட்டர் ஒரு ஸ்கிரீனில் லொக்கனும் போடாம வச்சிருக்கீங்க, அதுக்குள்ளிக்கிற டேட்டாவை யாரும் பார்த்துடக்கூடாது இல்லாட்டி யாரும் அக்சஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ஃபோனில் எப்படி நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இருக்கிற ஃபைல்ஸுக்கும் ஃபோல்டருக்கும் ஒரு அப்லோக் இல்லைனா ஒரு ஃபோல்டர் லோக்கை செட் பண்ணி உங்களோட டேட்டாவை ஹைட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி செக்யூராக வச்சுக்க முடியும் உங்களோட கம்ப்யூட்டர்லையும். அது எப்படி பண்ணுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்கன்னா கீழ ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, உங்களோட கம்ப்யூட்டர் எப்படி இந்த சாஃப்ட்வேர் போட்டர் லாக் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணு பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கும் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டருக்கு போர்டர் லாக் அப்ளிகேஷனா இல்லாட்டி போர்டர் லாக் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டருக்கு ஈஸியா டவுன்லோட் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி நார்மலா எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஈஸியா நெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட முடியும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த அப்பை இந்த சாஃப்ட்வேர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண வேண்டி வரும். ஸோ நீங்க செட் பண்ற பாஸ்வேர்ட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த அக்சஸ்க்கு உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் தான் யூஸ் ஆயிருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ண வேண்டி வரும். ஸோ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு இந்த இடத்துல செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட போர்டர் லோக் இல்லைனா இந்த அப்லோக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டுன்னா எட் ஐட்டம்ஸ்னு இருக்கும். நீங்கள் இந்த மொபைலில் நீங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு பழகிருக்கும். நீங்கள் எட் ஐட்டம்ஸ் இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற லொக்கேஷனை போயிட்டு நீங்கள் ஹைட் பண்ணி செக்யூராக பாஸ்வேர்டு செட் பண்ண உங்களுக்கு அந்த இடத்துல இல்லா போச்சுக்காட்டா உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களோட ஃபைல்ஸும் ஃபோல்டரும் ஹைடாகி உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் திரும்ப இந்த விண்டோவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப வைத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்ச லொக்கேஷனில் உங்களோட ஃபைல்ஸும் ஃபோல்டரும் இருக்காது. நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணுறதால நீங்கள் திரும்ப உங்களுக்கு அக்சஸ் பண்ண வேணுமாண்டா ஃபோனில் நீங்கள் எப்படி அந்த அப்லோக்கை கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் திரும்ப போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபோல்டர் லோக்குள்ளே போயிட்டு நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்தனா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ஹைட் பண்ணி வச்ச உங்களுக்கு ஃபைல்ஸோ ஃபோல்டரோ உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ நீங்கள் இந்த அக்சஸ் பண்ணுறதுல எனக்கு இந்த ஃபைல்ஸோ ஃபோல்டரோ உங்களுக்கு எனக்கு இந்த இடத்துலேருந்து தேவையில்லை நான் அன்லாக் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா அன்லாக் ஐட்டம்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் லோக்குலேருந்து உங்களுக்கு இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரோ ஃபைலோ பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகி நீங்கள் திரும்ப எந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ஃபோல்ஸோ ஃபைல்டரோ அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு வேணுமென்னா பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இல்லை என்ன பர்சனல் டேட்டா செக்யூராக தான் இருக்கணும், நான் மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஃபோல்டர் லோக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோல்டர் லோக்கை யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி நீங்கள் மட்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு இந்த இடத்துல செட் பண்ண முடியும். நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா சம்டைம் நீங்கள் ஆட் பண்ணது பொருள் உங்களோட பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரெக்கவரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனும் இல்லை. நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டை செக்யூராக உங்களுக்கு மைண்டில் நினைவு வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சுடுங்க. பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா உங்களுக்கு திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணவும் உங்களுக்கு சான்ஸ் இல்லை, அன்இன்ஸ்டால் பண்ணவும் முடியாது. உள்ளுக்கு வச்சிருக்கிற டேட்டாவை பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணவும் முடியாது நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா. ஓகே நண்பா, இந்த வீடியோ நீங்கள் ப்ரைவசியாக நீங்கள் மட்டும் அக்சஸ் பண்ணணும் இல்லைன்னா மற்றவங்க பார்க்கக்கூடாத டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர்லையும் நீங்கள் ஹைட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மற்றவங்களும் பார்க்காம உங்களுக்கு உங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா ப்ரைவசியாக செக்யூராக வச்சுக்கொள்ள முடியும் இந்த ஃபோல்டர் லோக்கை யூஸ் பண்ணுறதால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.